மறைந்திருக்கும் சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா? எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:6-7. மரத்துக்குள் வேர் எப்படி மறைந்திருக்கிறதோ அப்படியே மனிதனுக்குள் சிந்தை மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிற சிந்தையில்தான் இச்சைகள் கர்ப்பம் தரித்து பாவங்களை பிறப்பிக்கின்றன. பாவம் பூரணமாகும் போது ஆத்துமாவிலே அது மரணத்தை பிறப்பிக்கிறது. சிந்தையிலே ஜெயமெடுத்தால்தான் உலகம், மாம்சம் மற்றும் பிசாசின் மேல் ஜெயமெடுக்க முடியும். எண்ணங்களுக்கு காவல் வைத்தால்தான் வாழ்க்கையை சாத்தான் சீரழிக்க முடியாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். அநேகர் ஜெபிக்க வரும்போது, ஐயா, எனக்குள்ளே அசுத்தமான சிந்தனைகள் வருகின்றன, கெட்ட எண்ணங்கள் வருகின்றன, ஆபாச நினைவுகள் வருகின்றன, பல சிந்தைகள் என்னை பாவத்தில் விழவைக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியே வாலிபரும் கூட தரிகட்டு ஓடுகிற எண்ணங்களுக்கு அழைப்போடுவது எப்படி? நான் பரிசுத்தத்தை பாதுகாக்க உண்மையாய் விரும்புகிறேன், ஆனால் என் சிந்தையில் ஜெயமில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சிந்தையை காத்துக்கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் ஆரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு உரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்று எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 10:4-5. அவர் சொல்லுகிற போராயுதங்கள் என்ன? முதலாவது இயேசுவின் நாமம், இரண்டாவது இயேசுவின் இரத்தம், மூன்றாவது ஊக்கமான ஜெபம், நான்காவது உபவாசம், ஐந்தாவது ஸ்தோத்திரம், ஆறாவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. எந்த ஒரு தேவ மனிதன் இந்த போர் ஆயுதங்களை பயன்படுத்துகின்றானோ அவன் பொல்லாத சிந்தனைகளிலிருந்து நிச்சயமாய் விடுதலை பெறுவான். உங்களிலே எப்பொழுதாகிலும் தீமையான சிந்தை எழும்புமென்றால் ஆவியானவரே என்று அழையுங்கள். உடனடியாக உங்களுக்குள்ளிருந்து அந்நிய பாஷை பொங்கி வருவதை உணர்வீர்கள். அப்பொழுது எல்லா விதமான பாவ சிந்தனைகளும் அகன்று போகும். ஆரம்பத்தில் இதை நடைமுறைக்கு கொண்டு வர சற்று கடினமாயிருக்கும். ஆனால் போக போக பாவ சிந்தனை வரும்போது தானாகவே அந்நிய பாஷை பொங்கி வந்து அதை அடக்கி விடுவதை காண்பீர்கள். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. தேவ பிள்ளைகளே, சிந்தையில் ஜெயம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். சிந்தைக்கு காவல் வைப்பதே உங்கள் வாழ்க்கையை சீரானதாக்கும்.